ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சப்பாத்திக்கு ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு கிரேவி பார்க்க போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, பாசிப்பருப்பு, காலிஃப்ளவர் போட்டு 2 விசில் கொடுத்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து பொடி வந்து மல்லிப்பொடி, மிளகாய் பொடி கொஞ்சமாக வச்சுருக்கேன். இந்த இது வந்து கொஞ்சம் 1 ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய், 10 வெள்ளைப்பூடு பல்லு அந்த இதை போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க. பேஸ்ட்டாக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், தக்காளி பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, பெருங்காயம் வச்சுருக்கேங்க. இவ்வளோ தாங்க 5 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் அந்த கிரேவி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டாச்சுங்க. பாருங்க, கடுகு போட்டாச்சு, பெருங்காயம் போட்டாச்சுங்க. இப்போ கருவேப்பிலை அணிஞ்சிருச்சு, இப்போ வெங்காயம் பருப்பு அந்த இதில் வந்து நான் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கேங்க. அதனால் நான் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன், இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு. கொஞ்சம் ஆனியன் வந்து குயிக்காக வதங்கணுங்கிறதுக்காக இப்படியே நான் போட்டேன் உப்பை. ஆனியன் வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், ஜீரகம், வெள்ளைப்பூடி தான் இதில் அரைச்சிருக்கேன். இந்த பேஸ்ட் போட்டு வதக்கிடுங்க. இதை வளர்த்து வச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி பேஸ்ட் போடுறோம். எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் அரைச்சிருக்கோம். மிளகாத்தூளும் மல்லிப்பொடியும் போடுறேன். இப்போ நம்ம அந்த வேக வச்ச பருப்பும் காலிஃப்ளவரையும் போட்டுருந்தாங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க வீவர்ஸ், 5 நிமிஷம் நம்ம இதை வந்து பாயில் பண்ண விட்டுட்டோம். இப்போ இதில் வந்து நமக்கு இதை வந்து ஆப்ஷன் தாங்க, கரம் மசாலா கொஞ்சமா. அவ்வளோதாங்க, கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். 5 நிமிஷம் தாங்க இதை வேக வச்சு வச்சுக்கோன்னா, 3 நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாங்க இந்த கிரேவி. எல்லாம் பண்ணி பாருங்கள்.